வணக்கம். வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது உடலிலே ஏற்படக்கூடிய அதிகப்படியான உஷ்ணமும் அடிக்கடி ஏற்படக்கூடிய சுரம், அது தணிவதற்காகவும் அது வராமல் இருப்பதற்காகவும் அடிக்கடி அதிகமான தாகம் எடுக்கிறது, அதி தாகம், இவற்றை நீக்கக்கூடியதும் தாம்பத்திய உறவில் இருக்கும்பொழுது மிகுதியான உஷ்ணத்தை உடல் சூட நம்ம அனுபவிக்கிறது, அதனால் பல பிரச்சனைகளை அனுபவிக்கிறது. இவற்றுக்கெல்லாம் நிவாரணத்தை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கையினுடைய கொடையான ஒரு மூலிகையான நன்னாரியை பற்றி அறிந்து கொள்ள இருக்கிறோம். இது ஒரு நல்ல மனவீசும் மூலிகையாக உள்ளது. இதற்கு பாதாள மூலி, பார்க்கொடி, கிருஷ்ணவல்லி என அவரவர் வட்டார வழக்கிற்கு ஏற்ப பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. இது தானாகவே பயிராகும் மூலிகையாகும். இதை உலர வைத்து பொடியாக நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கிறது. இதை பற்றி குணபாடத்தில் கூறப்பட்டுள்ளதாவது, சலதோஷம் பித்தம் அதிதாகம் அழலை சலமேறு சீதம் இன்னார் தஞ்சும் உலகமதிர் சொன் மதிமேகம் புன் சுரமிவை எழாமல் ஒழிக்கும் மென்மதுர நன்னாரி வேர் என்று கூறப்பட்டுள்ளது. இதனை பச்சையாக எடுத்து வேர், இலை, காய், பூ என சமூலமாக எடுத்து நெருப்பானலில் வதக்கி சிறிது புளியையும் மிளகையும் உப்பையும் கூட்டி துவையலாக செய்து உணவிலே சேர்த்து உட்கொண்டு வர பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படல் பிரச்சனை நீங்கும். உடலிலே ஏற்படும் வியர்வை நாற்றம், அக்கிலே ஏற்படக்கூடிய நாற்றம், இதில் இது போன்ற உடலிலே ஏற்படக்கூடிய துர்நாற்றங்கள் விலகும். இதனுடைய வேரை வெந்நீரிலே ஊற வைத்து அல்லது லேசாக சூடுபடுத்தி அந்த நீரில் நீரில் போட்டு ஒரு ஆவி வந்தவுடன் இறக்கி அந்த ஆறவிட்டு வடிகட்டி அதில் ஒரு 30 மில்லி வீதம் காலையிலையும் இரவிலையும் உணவுக்கு முன்போ அல்லது பின்போ குடித்து வந்தோம் என்றால் செரிமான கோளாறு ஆகிறோம். சில பேருக்கு அந்த நெஞ்சிலே சாப்பிட்டது நெஞ்சிலே இருக்குது, செரிக்க மாட்டேங்குது, உப்புசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது அற்புதமாக வேலை செய்யும். அந்த செரிமான கோளாறை நீக்கும். இதய கோளாறு, கீழ்பிடிப்பு, நீர்க்கோவை, இந்த கண்ணில், மூக்கில், தலைபாரம், இதுபோல் நீர் கோத்துக்கிட்டு தொந்தரவு ஏற்படுது இல்லைங்களா, இவற்றையெல்லாம் நீக்கும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படல் நிவாரணத்திற்கு அதை எப்படி பயன்படுத்தலாம் என்று இப்போ தெரிந்து கொள்வோம். வேர்பட்டையை உலர்த்தி இடித்து அதை சூரணமாக வைத்து கொண்டு வேலைக்கு 4 கிராம் எடுத்து காய்ச்சிய பாலுடன் போட்டு கற்கண்டு அல்லது நாட்டு சர்க்கரையை சேர்த்து தினசரி 2 வேளை சாப்பிட்டு வந்தோம்னா இருதய பிரச்சனையை தீரும், கீழ்பிடிப்பு தீரும், நீர் கோவை தீரும், வெள்ளைப்படுதலும் தீரும், நீர் சுருக்கு, சிறுநீர் கழிக்கும்போது ஏற்படக்கூடிய எரிச்சல், சிறுநீரில் சிவந்த நிறத்தினுடைய அந்த சிறுநீர் போகிறது, இவை யாவுமே நீங்கும். தலையில் ஏற்படக்கூடிய நீரேற்றம், பித்தம், தாகம், வாய் நீர் ஊறல், உணர்ச்சியில் சூடு, கிரந்தி, சுர பாதிப்பு இவைகளை போக்கும். வேரை அரைத்து, மைய அரைத்து அதை தேனுடன் கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா அதிகப்படியான உடலில் ஏற்படக்கூடிய அந்த பித்தம் தணியும். இதையே கற்றாழை சாற்றுடன் சாப்பிட்டு வந்தோம்னா உடலில் உள்ள விஷக்கடிகளால் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும். எனவே இந்த அற்புத பயனை அடிக்கக்கூடிய நன்னாரியை வாய்ப்புடையோர் தக்க முறைப்படி பயன்படுத்தி பலனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன்.